ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யணும்னா அதுக்கு முக்கியமானது வந்து மாடு தாங்க. ஒரு நாட்டு மாடை வச்சு நம்ம 20 ஏக்கருக்கு வந்து தேவையான உரத்தை வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். இந்த வருமானத்தை வந்து எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்குறோன்னா, தினம் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருஷ வருமானம், அடுத்த ஜெனரேஷனுக்கான வருமானம், எதனாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பெண்கள் தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. ஒருவேளை விவசாயத்தை கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் இந்த சமூகம் இந்த அளவுக்கு நாகரிகம் அடைஞ்சிருக்குமா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி. ஆனால் இன்றைக்கி விவசாயத்தில் பெண்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதிகபட்சம் அவங்க வந்து களை எடுக்கிறது அல்லது நாற்று நடுறது அறுவடை காலங்களில் மட்டும்தான் பெண்கள் வந்து அதில் ஈடுபடுறாங்க. முழு நேர விவசாயி அப்படிங்கிறத பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காட்பாடி பக்கத்தில் தீபலட்சுமின்னு ஒரு பெண் விவசாயி பார்க்க போயிருந்தோம். அவங்க காட்பாடியில் தான் அவங்க வீடு இருக்குது. ஆனால் அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி ஆந்திர பகுதியில் தான் அவங்க ஒரு 8 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட கணவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துருக்கார், சுதாகர். அவரோட துணையோடு தான் அவங்க இந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. நான் வந்து 3 வருஷமாக வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேன். அதாவது வந்து நான் வந்து படிச்சுட்டு வேலை செஞ்சிட்ருந்தேன். அது வந்து செய்யறது பிடிக்காமல் ஏன் நம்ம மற்றவங்கிட்ட வேலை செய்யணும், நம்மளாக எதனா ஒன்று செஞ்சு நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எதனா ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பித்தது வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம செய்யலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட ஆரம்பித்தேன். அதை வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன், இவரும் அதை சரின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கினேன். ஒரு 3 வருஷம் தேடினவங்க இந்த இடம் வாங்குறதுக்கு, வீட்டு பக்கத்துலேயும் இருக்கணும், போயிட்டு வர டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்த வாங்கினவங்க. இங்கே பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் தான், எந்த ஃபெர்டிலைசர்ஸும் நமக்கு யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. அதுவும் இவங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க விருப்பத்தை தெரிவித்தாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி மீன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்கிறாரோ, அது அந்த காலத்திலே வந்து கூட்டு பண்ணையன்ற பேரில் நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இழந்த பொருளை தான் திருப்பி தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் தொடச்சி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எதை விட்டோமோ அதை தான் இப்போ மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலியாக கிடச்ச இடத்துல வந்து முத நாங்கள் செஞ்ச வேலை வந்து எங்களுக்கு தங்குறதுக்காக ஒரு வீடு, அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒரு தண்ணி தொட்டி வேணும், எல்லாத்துக்குமே தண்ணி தேவையானதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டி ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒரு மாட்டு தொழுவம் ஒன்று கட்டிக்கிட்டோம். இந்த ஆட்டு கொட்டில் முறையில் ஆடு வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆட்டு தொழுவம் அமைச்சோம். மற்றபடி இது எல்லாமே வந்து இங்கே பக்கத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆட்கள் வேணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காக ஒரு 2 பேரை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு அமைச்சிட்டோம். ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு வச்சுருக்கோங்க. அவங்க பழனிலேருந்து வந்தவங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யணும்னா அதுக்கு முக்கியமானது வந்து மாடு தாங்க. ஒரு நாட்டு மாடை வச்சு நம்ம 20 ஏக்கருக்கு வந்து தேவையான உரத்தை வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். அதாவது பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், அது கனஜீவாமிர்தம் அதெல்லாம் வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். வெளியிலேருந்து எந்த உரமும் வாங்க வேணாம், அதுக்கான செலவு மிச்சம். நாங்கள் வந்து ஒரு 4 நாட்டு மாடு வச்சுருக்கோம். இதை வந்து நாட்டு மாடு தான் வேணும், சாதா மாடு வேணாம் அப்படின்றதுக்காக எங்கெங்கேயோ தேடி கேரளாவிலேருந்து காசர்கோடு குட்டை அப்படின்ற மாட்டை வந்து கொண்டு வந்தோங்க. அது வந்து 3 அடி தான் வளரும், அதுக்கு மேலே வளராது. ஒரு ஆட்டுக்குட்டி பெருசாக வளர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்குங்க. அது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இடமும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 5 கிலோ தான் சாப்பிடும், அதுக்கு மேலே சாப்பிடாதுங்க. அடுத்தது நாட்டு மாடு, அந்த மாட்டோட சாணமும் யூரினும் தான் வந்து நமக்கு தேவை உரம் செய்கிறதுக்கு. அது இல்லாமல் அது குட்டி போட்டுச்சுன்னா அதோட பால் வந்து A2 மில்க், நாட்டு மாட்டு பால் வந்து A2 மில்க்னு சொல்கிறாங்க. அது வந்து வெளியிலலாம் வந்து 100 ரூபா விற்கிது 1 லிட்டரு. அதனால் அந்த பாலும் வந்து நான் வந்து வீட்டுக்கு எடுத்துக்கிறேன், பசங்களுக்காக எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆடு பார்த்தாக்கா, ஆடு வந்து அதோட புழுக்கையை எடுத்து நம்ம மண்ணுக்கு வந்து உரமாக போட்டுருவோம். மண்ணில் இருக்கிற களையெல்லாம் எடுத்துன்னு வந்து அதுக்கு சாப்பாடாக போட்டுருவோம். அதுக்குன்னு தனியாக நாங்கள் எதுவும் வாங்குறது கிடையாது. அது வந்து ஒரு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு பக்கம் குட்டி போட்டே இருந்தால் நமக்கு எதனா செலவு வந்ததுன்னா நம்ம எடுத்து கொடுத்துட்டு அது ஒரு வருமானத்துக்கு வந்துடுது. நான் வந்து இப்போ கனஜீவாமிர்தம் செஞ்சு காமிக்க போகிறேங்க. ஜீவாமிர்தம்ன்றது வந்து லிக்விடாக இருக்கும், கனஜீவாமிர்தம்ன்றது வந்து சாலிடாக இருக்கும். அது வந்து மண்ணுக்கு வந்து உரம் நல்ல உரங்க. அதாவது பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸுக்கு பதில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லா பயிருக்குமே வந்து நான் வந்து இது போடுறேங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, அஞ்சே பொருள் தான் தேவையானது. என்னென்னா, கருப்பு வெல்லம், ஏதாவது ஒரு மாவு, பருப்பு மாவு, நாங்கள் வந்து கொள்ளு மாவு வச்சுருக்குறேன். அடுத்தது நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், நம்ம வரப்பு மண் ஒரு கைப்பிடி. இந்த வரட்டி மாதிரியோ இல்லை உருண்டியாவோ நம்மளுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அது மாதிரி அந்த வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி தட்டிட்டு ஒரு வாரம் நிழலில் காய வைக்கணுங்க. அதை நிழலில் காய வைக்கணும், வெயில் படக்கூடாது அது மேலே. அப்போ தான் வந்து ஏன்னா வந்து நம்ம நிலத்து மண் போட்டிருக்கோம், அதில் நிலத்துலேருந்து கொண்டு வந்த நுண்ணுயிரிகள்லாம் அதில் நம்ம போட்டிருக்கோம். அந்த நுண்ணுயிரிலாம் பல்கி பெருகணும், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வெள்ளம் கொடுத்துருக்கோம், கோமியம் கொடுத்துருக்கோம், நாட்டு மாட்டு சாணி கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். அது நிழலில் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது மாதிரி காய்ஞ்சிருங்க. ஸோ உடைக்கும்போது இது மாதிரி தூளாக வர மாதிரி உடையணுங்க. இது உடச்சதுக்கப்புறம் உலக்கையில் போட்டு நல்லா இடித்து தூளாக்கிக்கணுங்க. தூளாக்குனதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து இது இருக்குங்க. இது வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ஏக்கரா நிலத்துக்கு யூரியா பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த கனசீவாமிரதம் ஒரு ஒரு 50 கிலோ போட்டால் போதுங்க. இது வந்து அருமையான ஒரு அடியுரமாக இருக்குது. நம்ம பொட்டாஷும் காம்ப்ளெக்ஸும் நம்ம பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அந்த 2000 ரூபா நம்மளுக்கு இதை செய்கிறதுக்கு வெறும் ஒரு 100 ரூபா தான் செலவாகும் நம்மளுக்கு. அது மாதிரி வந்து நம்ம நிலத்துக்கு வந்து இயற்கை முறையில் 0 பட்ஜெட்டில் ஃபார்மிங் பண்ணுறதுக்காக அடி உரம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை தீபலட்சுமியோட பண்ணையில் வந்து அசோலான்னு சொல்லக்கூடிய ஒரு பாசியை வந்து வளர்த்துட்ருக்காங்க. இது வந்து சின்ன நிழல் கூரை இருந்தால் போதும், அதில் வளர்க்குற எளிய பாசி தான் அது. இதை வந்து ஆடுகளுக்கு அல்லது மாடு எல்லாத்துக்குமே வந்து கோழி உட்பட எல்லாத்துக்கும் தீவனமாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல ப்ரோட்டீன் நிறையா இருக்கனால தீவனத்தை வந்து விலையை குறைச்சிட முடியும். இதுக்கு வந்து எந்த செலவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அசோலாவை பற்றி பார்த்தீங்கன்னா, அசோலா வந்து சேவூர் சேர்ந்த அசோலா பாலகிருஷ்ண ஐயா, அவர் தமிழ்நாடு முழுக்க பிரசித்தம். அவர் தான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு அசோலா பாத்தி அமைச்சு கொடுத்துட்டு அதை பற்றி செய்முறை விளக்கம்லாம் சொல்லிட்டு வருவாருங்க. அவர் தான் எனக்கும் வந்து போட்டு கொடுத்தாருங்க. இந்த அசோலா போகிறதுக்கான அமைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு 3 அடி அகலம், நீளம் வந்து நிலத்தை பொறுத்து எவ்வளோ தூரம் போட முடியுமோ போட்டுக்கலாம். அது ஒரு சில்பாலின் ஷீட் போட்டுட்டு அதில் மணல் மண் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு சாணி கொஞ்சம் கரைச்சி கொடுத்துட்டு ஒரு சூப்பர் பாஸ்பேட் இருக்கிறவங்க அதை போடலாம், இல்லை மீனமிலம் இருக்கிறவங்க ஒரு 20 மில்லி மீனமிலம் போட்டுட்டு அந்த அசோலா வித்துக்கள் எங்கன்னா ஒரு இடத்துலேருந்து முத முறை மட்டும் வாங்கி வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்தது வந்து பச்சை கலரில் பாசி மாதிரி பார்த்துருப்பீங்க, அதுதான் அசோலா வித்துங்க. அந்த அந்த விதையை போட்டு விட்டோன்னா தினம் அது ஒரு 10 நாளில் முழுக்க பரவிடும். தினம் ஒரு அந்த அந்த ஒரு 6-3 பாத்தியில் வந்து தினம் நம்ம ஒரு 3/4 கிலோலேருந்து 800 கிராம் வரைக்கும் அசோலா எடுக்கலாம். அந்த அசோலாவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது அதிகப்படியான புரத சத்து மிகுந்தது. இது வந்து தீவனத்தோடு சேர்த்து நம்ம இது கொடுக்கும்போதோ இல்லை தீவனமாகவே கொடுக்கும்போது நல்லபடியான வித்தியாசங்கள் தெரியுதுங்க. அது கோழிக்கு கொடுத்தோம் அப்படின்னா வந்து கோழியோட முட்டை வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு, முட்டை இழுற சதவீதமும் அதிகமாகும். இது நம்ம எடுக்க எடுக்க ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கோங்க. இன்றைக்கி ஒன்று நான் 1/2 கேஜி வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன், நாளைக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அது. அதனால் எதுவும் வாங்குற வேலை இல்லை, நமக்கு வெளியிலேருந்து எதுவும் வாங்குறது இல்லை, இதே தான் கொடுக்கும். மாட்டுக்கு வந்து தவிடு போட்டோடு சேர்த்து இந்த அசோலாவை கொடுக்கும்போது புண்ணாக்குக்கு பதிலாக இதை சேர்த்து புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த அசோலா வந்து 1 கிலோ வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் தான், ஜஸ்ட் பராமரிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு செலவு, ஒரு 50 பைசான்னு வச்சுக்கலாம். அப்போ 50 ரூபா எங்கே 50 பைசா எங்கே, அது மாதிரி வந்து பொட்டு புண்ணா கூட கலந்து மாட்டுக்கு வச்சிடலாங்க. ஸோ கோழிக்கு வைக்கலாம், மாட்டுக்கு வைக்கலாம். நாங்கள் ஆடு இருக்கும்போது ஆட்டுக்கும் கொடுத்துட்டு இருந்தோம், வீட்டில் ஒரு ஜோடி முயல் வச்சுருந்தோம், அப்போது அந்த முயலுக்கும் கொண்டு போய் கொடுத்தோம், முயலும் சாப்பிட்டுது. இப்போ மீனுக்கும் கொடுக்குறோம், மீனும் சாப்பிடுது. ஸோ அது ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் அது தினமும் வளர்த்து அது வந்து எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். அந்த மீன்குட்டியோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 அடி ஆழம் இருக்கும், ஒரு 22 சென்டில் வந்து இந்த மீன்குட்டி அமைச்சிருக்கும். அதாவது நாங்கள் நிலம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது ரோட்லேருந்து ஒரு 2 அடி கீழே வந்து இந்த பூமி இருந்ததுங்க. அது கட்டும் போது இப்போது நம்ம 2 அடி மேலே நின்றுட்டுருக்கோம். அதுக்காக நான் அந்த இடத்துலேருந்து எடுத்த மண்ணெல்லாம் வந்து பாதி குட்டையை அமைச்சு கொடுத்துச்சு. எனக்கு மீதி இருக்கிற மண்ணில் எடுத்து கரை போடும்போது எனக்கு வந்து ஒரு 22 சென்ட்டுக்கான மீன் குட்டியை அமைஞ்சு போச்சு. அது இது வந்து மொதல் தண்ணி வந்து போன முறை போன வருஷம் அதிகப்படியான மழை பெஞ்சுது, சென்னையெல்லாம் ரொம்ப பாதிப்பு வந்தது.
இந்த மழையில் நிற்க வச்ச தண்ணி தாங்க அது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தினமும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இந்த சோலார் வாட்டர் பம்ப் மூலயமா தண்ணி உள்ளே போட்டு பம்ப் பண்ணி வச்சுருக்கோம். அது தண்ணி இறங்க இறங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருவோம். இப்போ தண்ணி அதுலேருந்து அதில் மீன்கள் இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பயிருக்கு ரொம்ப உகந்த தண்ணி. அதுக்கு ஒரு வால்வ் செட்டப் வச்சுருக்கோம். அந்த வால்வ் திறந்தோம்னா நாங்கள் பாசனத்துக்கும் அந்த தண்ணி எடுத்துக்கோம். மறுபடியும் குறைய குறைய தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையான மீன்கள் விட்டுருக்கோம். எல்லாம் இந்திய கெண்டை வகைகள் தான், இந்தியன் மேஜர் கிராப் அப்படின்னு சொல்லி கார்ப்னு சொல்லுவோம். இல்லை கட்லா, ரோகு, மிருகால், பில் கெண்டை அப்படின்ற மாதிரி. இல்லை ஒரு 70%, அது ஒரு 1000 மீன் குஞ்சு விட்டுருக்கோம். அதில் வந்து ஒரு 70%, 700 மீன் குஞ்சு வந்து பில் கெண்டையாக விட்டோம். விட்டு ஒரு 7 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. பில் கெண்டை வந்து நம்ம அந்த கரையை சுற்றி இருக்கிற பில்லு, தோட்டத்தில் இருக்கிற பில்லு, மாட்டுக்கு போகிற தீவனத்தை அறுத்து போட்டாலே அதையே சாப்பிட்டுட்டு வளர்ந்துடும். அதுக்காக தனியான தீவனம் எதுவும் தேவையில்லை. அது வெளியிலேருந்து எதுவும் வாங்க தேவையில்லை அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கட்லா அது வந்து மேல் மட்டத்திலேயே வளரக்கூடிய மீன். அதுக்காக தான் இந்த அசோலான்ற பாசியை நம்ம போட்டோம்னா அதுங்க வந்து அதை சாப்பிட்ருங்க. அதோடய புழுக்கியை சாப்பிட்றதுக்காக மிருகால், ரோகு அப்படின்ற மாதிரி மீன்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்குங்க. அதனால் வந்து இதுக்குள்ளே ஒரு சுழற்சி முறை இருக்குது. ஒரு ஒன்றத்தை வந்து இன்னொன்று நம்பியிருக்க மாதிரி இருக்குது. அந்த கோமியம் அதில் வந்து இதில் போகும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து 97% யூரியா இருக்குங்க. அந்த கோமியத்தோடு வந்து சன்லைட் படும்போது நம்மளுக்கு வந்து அது நீல பச்சை பாசின்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்கல் ப்ளூம் வந்து தண்ணியில் தானாக உருவாயிடுதுங்க. அது பெருக பெருக அதை வந்து மீன் வந்து உணவாக எடுத்துக்குது. அதனால் வெளிப்படையாக வெளியிலேருந்து கொண்டு போய் வந்து கமர்ஷியல் ஃபீட் எப்படி போடணுன்றது மாதிரி எதுவும் இங்கே கொண்டு போகலைங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம பராமரிப்பு இல்லாமல் அது வந்து தாராளமாக வந்துட்டுருக்கும். ஒரு 150 ரூபா மதிப்பில் கண்டிப்பாக 1 கிலோ கொடுக்கலாங்க. இது ஒரு 8-9 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை பிடிச்சி கொடுக்கலாம். இவங்களுடைய பண்ணையில் வந்து ஆடு மாடுகள் கோழி இதெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க, மீன் வளர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக இவங்க சொன்ன வாசனை சீரக சம்பான்னு ஒரு அரிசியை வந்து இவங்க விளைவிச்சிருக்காங்க. இது நேரடியாக நெல்லாக விற்காமல் அரிசியாக மாற்றி விற்கிறதுனால அதிகப்படியான லாபம் கிடைக்குது எங்களுக்கு. அந்த லாபம் வந்து வேறு யார் கைக்கோ போகிறதுக்கு பதிலாக நாங்களே அதை எடுத்துக்கிறோம். அந்த லாபத்தை வச்சுட்டு மற்றதையும் நாங்கள் வந்து இங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையும் ஏன் மொத்தமாக அப்படி வச்சுருக்கிறேன்னா, எல்லா விவசாயங்களும் வந்து ஒன்று தான் போடுவாங்க. ஒன்று கரும்பே போடுவாங்க, இல்லை வந்து மஞ்சளே போடுவாங்க, இல்லை அரிசியே போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நமக்கு மார்க்கெட்டிங் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக ஒரே டைம்லேயும் கொடுக்க முடியாது யாருக்கும். அதே மாதிரி காசும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து கிடைக்காதுங்க, ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இந்த எல்லாமே சேர்ந்து வச்சுருக்கோம், இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒன்று இல்லாட்டி ஒன்றுத்தில் வந்து நமக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. அது இல்லாமல் நான் வந்து நாய்க்குட்டி நாட்டு நாய் வச்சுருக்கேன், கோம்பை ரகம். அது நாய் வந்து என்னோடய இடத்தையும் பார்த்துக்குது. செகண்ட் அது குட்டி போட்டால் அதோடய குட்டியும் வந்து 4000-5000 வந்து சேல் பண்ணலாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வந்துட்டு. இந்த வருமானத்தையே வந்து எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்குறோன்னா, தினம் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருஷ வருமானம், அடுத்த ஜெனரேஷனுக்கான வருமானம், எதனாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கோழின்னு எடுத்துட்டாக்கா நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 12 கோழி வச்சுருக்குறோங்க. அதுலேருந்து எனக்கு டெய்லி எப்படியும் ஒரு 10 முட்டைனா கிடச்சிரும். அதனால ஒரு முட்டை 10 ரூபான்னு நான் வெளில கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா கண்டிப்பாக கிடச்சிருது. அது வந்து தினம் வருமானத்தில் வந்துடுது. அடுத்தது வந்து வாரம் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இப்போ நான் கிராப்ஸ் போட்டிருக்கிறது வந்து கீரை அப்புறம் வெண்டைக்காய், அதெல்லாம் வந்து 45 நாளில் வந்து காய்க்க ஆரம்பிச்சு. கீரை வந்து 1 மாதத்தில் 21 நாள்லேயே எங்களுக்கு ரெடி ஆகிடுதுங்க. அது வந்து மாதம் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு 3 மாதம் கண்டிப்பாக வரும். நல்லா பார்த்துக்கிட்டா 4.5 மாதம் வரைக்கும் வருதுங்க. அதுலேருந்து ஒரு வருமானம் வரும். அடுத்தது வந்து அதே மாதம் வருமானம்னு பார்க்கும்போது சேப்பங்கிழங்கு, நெல், அதெல்லாம் போட்டாக்கா அதுவும் வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துடுதுங்க. அது இல்லாமல் நாங்கள் மரங்கள்லாம் வர வச்சுருக்குறோம். வாழை மரம் வச்சுருக்குறோம், அப்புறம் பப்பாயா வச்சுருக்குறோம். அதன் மூலயமா வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கான வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது, வரப்பை சுற்றி தேக்கு மரங்கள் வச்சுருக்குறோங்க. அது வந்து என் பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படின்னா ஒரு வகையில் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக அந்த மரங்கள்லாம் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒன்று இல்லாட்டி ஒன்று வருமானம் எனக்கு வந்துனே தான் இருக்குது. 20 வருஷமாக வந்து இந்த நிலம் வந்து பயிரிடப்படாத நிலமாக தான் இருந்தது. அதாவது வருஷம் வருஷம் மானாவரிக்காக வேர்க்கடலை மட்டுமே போட்டு எடுத்துகிட்டு இருந்த நிலம். அதனால் பெருசாக சத்து ஒன்றும் இல்லை. மற்ற நேரத்தில் மாடுகளை கட்டி வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நமக்கு தேவையான அமைப்புகளை செஞ்சுட்டு நான் வந்து தான் வந்து ஒரு நாங்கள் வாங்கி தான் வந்து போர் போட்டோம். தண்ணி சப்ளை எடுத்துகிட்டு வந்து இந்த வாட்டர் டேங்க் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துனோம். அதுக்கப்புறம் மண்ணுக்கு வந்து 10 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம் எல்லா மண்ணுக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க.
முத முறை போடும்போது எனக்கு ஒரு அடி ரெண்டு அடி தான் வளர்ந்த அந்த சணப்பு தக்கப்பூண்டு பலதானியம்லாம் போட்டு மடக்கி உழுது தான் வந்து நாற்று ரெடி பண்ணோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத முறை எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உயரம் கம்மியாக தான் வந்தது. ரெண்டாவது வருஷம் போடும்போது இல்லை மறுபடியும் நான் போடும்போது பார்த்திங்கன்னா ஜீவாமிரதம்லாம் கொடுத்ததுனால மண்ணில் மண்புழு எங்கே இருந்ததுன்னு தெரியாமல் இருந்தது, இப்போ எங்கே பார்த்தாலும் மண்புழுவாக இருக்குது. அதே வந்து ஒரு பெரிய அறிகுறியாக போச்சு. நம்ம வந்து சாயில் டெஸ்ட் போகலையான்ட்டு பல பேர் கேட்பாங்க. சாயில் டெஸ்ட் போக வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லைங்க, அது தின தினம் மண்ணோட பதப்பு மாறிட்டே இருக்குது, அதனால் நாங்கள் சாயில் டெஸ்ட் போகலைங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெல் போட்டிருக்க இடம் போன வருஷம் எங்களுக்கு வந்து 4 அடி வரைக்கும் சீரக சம்பா நெல் வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி தூய மல்லி போட்டிருந்தோம் ஒரு 6 அடி உயரத்துக்கு வளர்ந்துதுங்க. ஏன் உயரத்தை சொல்கிறேன் அப்படின்னா மண்ணோட வளர்த்து பொறுத்து தான் வந்து பயிரோட வளர்ச்சியும் இருக்கும் வேகமும் இருக்குங்க. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நெல் வயல்லையும் வந்து நாங்கள் அசோலா உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். இப்போ நெல் வயல் நடவு முடித்து ஒரு 15-20 நாளில் அசோலா கொண்டு போய் தூவும்போது அது வந்து நெல் வயல் முழுக்க பரவிடுது. பரவும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சூரிய சக்தியிலேருந்து அந்த வாட்டர் எவாப்ரேஷனை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லாமல் நிறைய வீட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த களைச்செடிங்க நடுவில் வரதெல்லாம் வந்து இந்த அசோலா பச்சை பாய் மாதிரி போட்டுச்சு அப்படின்னா வீட்ஸ் கண்ட்ரோல் ஆகிடும். மறுபடியும் நம்ம கோண வீடு மூலியமாகவோ இல்லை கைக்களை எடுக்கும்போதோ இந்த அசோலா வந்து போட்டு மண்ணுக்குள்ளே அமுக்கும்போது அது வந்து ஒரு இயற்கை உரமாக அமைஞ்சிருது, பயோ ஃபர்டிலைசராக அமைஞ்சிருது. ஸோ 2-3 விதத்தில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெல் வேகமாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நல்லா களைச்சி வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது, மண்ணுக்குள்ளே சேர்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சத்து கொடுத்துதுங்க. தொடர்ந்து வந்து வாசனை சீரகசம்பா நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். அது வந்து எங்களுக்கு மகசூல் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட வந்து வருமானத்தில் எந்த வித குறையும் எங்களுக்கு வைக்கிறதில்ல. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசியை பார்த்திங்கன்னா 80-85 ரூபாய்க்கு வந்து மதிப்பு கூட்டி நாங்களே கொடுத்துட்றோம். அது போக இந்த தவிடெல்லாம் வந்து எங்களுக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கெலாம் தேவைப்படுது, அதுக்கே எடுத்துக்கிறோங்க. நாங்கள் போட்டிருக்கிறது வந்து ஒரு 1000 ஒரு 75-80 சென்ட் போட்டிருக்கோம். போன வருஷம் வந்து ஒரு 1 ஏக்கர் அளவில் போட்டோம். இது ஒரு 80 சென்ட்டுக்கு முன்னப்பின போட்டிருக்கோங்க. இது வந்து முதலே நாங்கள் வந்து சணப்பு தக்கப்பூண்டு பலதானியம்லாம் மடக்கி உழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் 40வது நாள் மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறமா தான் நடவு பண்ணியிருக்கோம். அதனால் அந்த இன்னொரு உழவுற செலவு நம்மளுக்கு கூடி வருதுங்க. எப்படி இருந்து பார்த்தாலும் வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குங்க செலவு. ஆனால் அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படியும் ஒரு 10 மூட்டை நெல் கிடச்சிரும், ஒரு 8 மூட்டை அரிசி கிடச்சிருங்க. நான் சொல்கிறது வந்து 60 கிலோ அரிசி கிடச்சிருங்க ஒரு 1 மூட்டைக்கு. அப்போ ஒரு 600 கிலோ அளவுக்கு எங்களுக்கு தாராளமாக அரிசி கிடச்சிரும். எலுமிச்சை வர ஒரு 100 மரம் வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து இந்த மழை பெய்கிற டைமில் வந்து பட்டாம்பூச்சி வந்து அந்த இலையில் சின்ன சின்ன இலையில் வந்து முட்டையிட்டு போயிடும். அதுலேருந்து ஒரு புழு வரும். அந்த புழு மட்டும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 G's சொல்லுவாங்க, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி. அது மூணுத்தையும் வந்து அரைச்சி அதோடய சாறு எடுத்து வேப்பெண்ணையோடு கலந்து தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணாக்கா எங்களுக்கு 2-4 ரிசல்ட் கிடச்சிடும், ஒரே ஒரு பூச்சி கூட இருக்காதுங்க. நாங்கள் போயிருந்தப்போ அங்கே வந்து கீரை விவசாயம் நடந்தது. கீரைக்கான பாத்தி கட்டுறதுக்கான வேலை நடந்துட்டு இருந்தது. பவர் ட்ரில்லரை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆள் பற்றாக்குறை நிறைய விவசாயத்தில் வந்துகிட்டே இருக்கனால ஒரு குடும்பத்தை மட்டும்தான் அங்கே வந்து அவங்க கொண்டு வந்து வச்சு அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதனால் சின்ன சின்ன மிஷின்ஸையும் அவங்க பயன்படுத்திருக்காங்க. இந்த பவர் ட்ரில்லர் வந்து பாத்தி கட்டுறதுக்கு அல்லது சின்ன களை எடுக்கிறதுக்கு எல்லா விதமான பயன்பாடுகளுக்குமான ஒரு சின்ன மிஷின். அது கையளவில் நம்ம சாதாரணமாக யாருமே வந்து ஓட்டிட முடியும். நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க வந்து நிலத்தை வந்து சீர்படுத்தி அதை வந்து பாத்தி கட்டி அதில் வந்து கீரை விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் 4 வகையான கீரை ட்ரை பண்ணியிருக்கோங்க. சிறுகீரை, அரைக்கீரை, மொளக்கீரை, வெந்தயக்கீரை ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போட போகிறது வந்து மொளக்கீரைங்க. மணலில் ஒரு 2 கைப்பிடி போடுறோம். அப்புறம் மண்புழு உரம் 2 கைப்பிடி, அதோட கனஜீவாமிர்தம், அதோட சேர்த்து விதையை கலக்குறோம். கலந்து தான் அந்த தூவி விடுறோம். ஆல்ரெடி இதில் வந்து நாங்கள் மாட்டு எரு போட்டு வச்சுருக்குறோம். இதில் போட்டு தான் வந்து கொத்தி இந்த மாதிரி சமம் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் வந்து நாங்கள் எடுத்து போடுறோங்க. சீட் போடுறோம். இந்த பண்ணை வந்து பாரம்பரியமான விவசாய முறைகள்லேருந்து பயன்படுத்தி செஞ்சுட்டு இருந்தாலும் கூட ரொம்ப நவீனமாக இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜியும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சோலார் எனர்ஜி எல்லா இடங்களையும் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடங்களில் அரசு மானியம் கொடுக்குன்றதுனால பயன்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறது வந்து சூரிய சக்தியில் இயங்குகிற மின் மோட்டாருங்க, அதாவது சோலார் வாட்டர் பம்புன்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் ஏன் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நிலம் வாங்கிட்டு நீராதாரத்துக்காக போர்வெல் போடும்போது இந்த ஃப்ரீ கரண்ட்டை நம்பியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அந்த கரண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு பகல் நேரத்தில் ஒரு 4 மணி நேரமும் இரவு நேரத்தில் அதாவது 9 மணிக்கு மேலே 12-1 மணி ராத்திரியில் வந்து ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அப்படி இது பார்க்கும்போது ப்ரொடக்டிவாக உபயோகப்படுத்தக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு வரக்கூடிய கரண்ட்டை தான் உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இங்கே நீர் மட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு 800 அடி 150 அடியிலேயே வந்து நல்ல தண்ணி இருக்குங்க. அப்படி இருந்தும் நம்மளால் உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்க்கும்போது ஆல்டர்னேட் எனர்ஜி இருந்தால் நல்லாயிருக்கும்,
ஒரு மாற்று சக்தியை உபயோகப்படுத்தி மோட்டரை ஓட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அந்த சமயம் பார்த்து ஆந்திரா வந்து தெலுங்கானாவும் ராயல் இது மாதிரி பிரிஞ்சுதுங்க. அந்த நேரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சோலார் வாட்டர் பம்புக்கு வந்து சப்சிடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் அவைல் பண்ணுறீங்களோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து தமிழ்நாட்டாவில் இருந்தாலும் ஆந்திரா ஃபார்மராக தான் இருக்கோம் நாங்கள், ஆந்திரா பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ். அதனால் நாங்கள் போய் கேட்கும்போது 90% மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தில் 50%, மாநில அரசாங்கத்தில் 40%. டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 5,00,000 ஆகுதுங்க. அதில் 55,000 நாங்கள் கொடுத்தா போதும் இந்த செட்டப் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி செஞ்சோம். ஒரே 2 மாதத்தில் வந்து போர்வெல் காமிச்சதுக்கப்புறம் தண்ணி வர வச்சு காமிச்சிட்டாங்க. இதனால் எங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் வெயிலை பொறுத்து, வெயில் அதிகமாகச்சுன்னா நல்ல தண்ணி, வெயில் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் கம்மியான தண்ணி, அதாவது 2 இன்ச் 2.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் தண்ணி வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வேலை நேரத்தில் வந்து தண்ணி பாய்ச்சதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது ஒரு வகையில். இன்னொரு நீர்மட்டம் வந்து மேலே இருக்கிறதுனால சூரிய சக்தி மோட்டர் வந்து ரொம்ப நல்லாவே இயங்குதுங்க. எல்லாமே வந்து நம்மளே நமக்கு தேவையான காய்கறிகள், அரிசி, பருப்பு எல்லாமே வந்து நம்மளே செஞ்சு நம்ம எடுத்துக்கணும், எந்த மருந்தும் போடாமல் செய்யணும் அப்படின்றதுக்காக செய்ய ஆரம்பித்தவங்க. இப்போ வந்து இந்த 3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கறத கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டுவாங்க. நிறைய டிமாண்ட் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னமும் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோங்க. நான் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க ஆரம்பித்தேங்க. இங்கே காட்படியிலே வந்து 6 ஆர்கானிக் ஷாப் இருக்குது, அந்த ஆர்கானிக் ஷாப்புக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து வீட்டாண்டியே வந்து எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஏரியா நேம் வச்சு ஒரு குரூப் தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து இந்த குரூப்பில் வந்து நான் வந்து என்ன அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து அதோடய ப்ரைஸ் எல்லாம் போட்டு விட்டேன்னா அவங்க வந்து இங்கே வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்கங்க. ரேட்டோடு சேர்த்து நான் போட்டு விட்டுருவேன். போட்டு விட்டால் இங்கே வந்து கீரை வேணும், பனானா வேணும், பனானா ஸ்டெம் வேணும், அப்புறம் வந்து வெண்டைக்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எத்தனை பஞ்ச் கீரை வேணும்ன்ட்டு எல்லாம் ஆர்டர் போட்டு விட்ருவாங்க லைனாக. அதிலே வந்து நான் வந்து டைமையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன்னா எத்தனை மணிக்கு சொல்கிறனோ அத்தனை மணிக்கு அவங்க வந்து இருப்பாங்க. நான் போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. என்னால் தான் அவ்வளோ சப்ளை பண்ண முடியல. இன்னும் அதுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணோன்ட்டு நினச்சிட்ருக்காங்க. விவசாயம் ஒரு பருவம் சார்ந்த தொழில் தான். டெய்லி போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதில் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலும் குறிப்பாக வந்து வேலையாட்கள் அல்லது மிஷினரிஸ் தான் இருந்ததுன்னு சொன்னால் இலகுவாகவே அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு தீபலட்சுமி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தீபலட்சுமி மாதிரியே பெண்களும் கூட இது மாதிரியான விவசாய வேலைகளில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மனமே இல்லையா அழகா.